நீங்கள் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூதாதையர் சேர்த்து வைத்த சொத்தை விற்று தின்கிற ஒரு ஊதாரி பையனை போல் இது நடந்து கொண்டு இருக்கிறது அது வந்து நீங்கள் ஆற்றையே வித்தவங்கவுங்க ஆறு இருக்குல்ல ரிவர் சியோனாத்னு ஒரு ரிவர் சத்தீஸ்கரில் இருக்கும்போது சிங் பீரியடில் பதினோரு புள்ளி ஆறு கிலோமீட்டரை ரேடியல் வாட்டர்ஸ் லிமிட்டெட் என்கிற நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க எனவே இவங்களுக்கு விற்கிறது மட்டும்தான் வேலை மீதி சொல்கிறதெல்லாம் சும்மா இந்த விற்கிறதுக்காக வர்றதுக்காக தான் அவங்க பவருக்கு வராங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த ரோடு ஓரத்தை மட்டும் விட்டுருவாங்களான்னு அப்படிலாம் இல்லை நீத்தி ஆயோக் இதுக்காக ஒரு அவங்க ஒரு புக்லெட்டே போட்டிருக்காங்க நீங்கள் வந்து மானிட்டைசேஷன்னா என்ன அதை எப்படி பண்ணணும் அவங்க முதல் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா

மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் டு யூசர்ஸ் இன் அ மோனோபோலி ஆர் செர்மி மோனோபோலி சுச்சுவேஷன் ஆனால் இதில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஷேரிங் ஆஃப் ரிஸ்க் அண்டு கண்டிஷன் லையபிலிட்டிஸ் பை த கவர்மெண்ட் அஸ் அப்ளிகபிள் அதில் ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா யார் தாங்கணுமா கவர்மெண்ட் தாங்கணுமா கவர்மெண்ட்னா நிர்மலா சீதாராமன் கிடையாது மோடி கிடையாது இந்த ரோடுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மக்களோட சொத்து எப்படின்னா இப்போ உதாரணமாக எட்டு வழிச்சாலை அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எட்டு வழிச்சாலை அமைக்கிற போது அந்த நிலத்தையெல்லாம் எடுப்பாங்க நிலத்துக்கு யாரும் மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறது கிடையாது இல்லையா கைட்லைன் வேல்யூ தான் கொடுப்பாங்க இப்போ மார்க்கெட் வேல்யூ பத்து லட்சமாக இருக்கும் கைட்லைன் வேல்யூ ஒரு லட்சமாக இருக்கும் ஒரு லட்சம் தான் அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கான அதிகாரம் அரசுக்கு எங்கேருந்து வருதுன்னா இது பொது பயன்பாட்டுக்கு என்கிற காரணத்தினால்தான் அது வருகிறது ஆமாம் அப்போ பொது பயன்பாட்டுக்காக நாம் பத்து லட்சத்துக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு லட்சத்துக்கு கொடுத்ததை நீங்கள் எடுத்து யார்கிட்ட கொடுக்குறீங்க தனியார்ட கொடுக்குறீங்க நீங்கள் பார்க்குறது புரோக்கர் வேலை அப்பட்டமான ஒரு புரோக்கர் வேலையை அரசாங்கம் ஒரு அடியல்தனத்தோடு செய்து கொடுக்கறது அதுதான் இதில் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரை நூற்றி பதினோரு லட்சம் கோடிக்கு நாங்கள் வந்து உட்கட்டமைப்பை உருவாக்கப் போகிறோம் உட்கட்டமைப்பை உருவாக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு உட்கட்டமைப்பு மொத்தத்தையும் விற்றுக்கிட்டு இருக்க இந்த அரசாங்கம் அது மோசடி இல்லையா நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் யார்கிட்ட இருக்குது தேசிய நெடுஞ்சாலையாக இருக்குது அதில் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் அஞ்சில் ஒரு ஏ யாருக்கு கொடுக்க போகிறாங்க தனியார் கொடுக்க போகிறாங்க தனியார் வந்து அவர் லாபம் பார்க்குறதுக்கு தானே வருவார் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து பண்ணுவார் பேங்கில் இருந்து லோன் வாங்குவார் பேங்கில் இருந்து வாங்கின லோன் இப்போ பணம் இல்லை அதனால தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு பணம் இல்லாத நிலமையில் கார்ப்பரேட் டேக்ஸாக முப்பது சதவீதத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஏன் குறைச்சிங்க அதன் காரணமாக மட்டும் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி அதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன் கார்ப்பரேட் டாக்ஸ் விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயில் ஓகே ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அஞ்சு வருஷம் இவங்க சொல்கிற அந்த அஞ்சு வருஷம் எடுத்தாலே ஏழரை லட்சம் கோடி ரூபாய் கையில் இருந்திருக்கும் அந்த பணத்தையும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஆறு லட்சம் தானே சொல்கிறீங்க சரி இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா இவ்வளோ பெரிய நூற்றி பதினோரு லட்சம் கோடி செலவழிக்க போகிறவங்க ரெண்டு ஸ்டேடியத்துக்கு வச்சுருக்க விலை அஞ்சரை ஒரு 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 ஸ்டேடியத்துக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய் அதை விற்க போகிறாங்க ரெண்டு ஸ்டேடியம் இப்போ சொல்லியிருக்க முதல்ல சொல்லியிருக்க ரெண்டு ஸ்டேடியத்தில் அவங்க சொல்றது அப்படி சொல்றாங்க எதை இந்த காலத்தில் இவங்க சொன்னாங்க ஏற்கனவே எப்படி பண மதிப்பிழப்பு ஒரு மிகப்பெரிய பேரிடராக இந்தியாவில் கொண்டு வந்து இவங்க இறக்கினார்களோ அதே மாதிரி இப்போ பணமாக்க போகிறோன்னு சொல்றது அதை விட மிகப்பெரிய பேரிடராக இருக்க போகிறது இந்தியாவை துண்டு துண்டாக மாற்றி இதை ராமர் பிறந்த பூமிலாம் சொல்லுவாங்க அந்த பூமியை துண்டு துண்டாக வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு விற்க போகிறாங்க சொந்தமாக யாருக்கும் இருக்காது என்கிற தான் அரசாங்கம் அவர் ஒன்று ரொம்ப சென்சேஷனாக ஒன்று சொல்கிறார் கார்பரேட்டுக்கிட்ட இருந்தெல்லாம் உருவணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த கைடக்ஸை ஒரு காரணமாக சொன்னார் கைடாக்ஸை இந்திய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட என்னெல்லாம் வாங்குனாங்கிறத நான் ஸ்ரீராம் அவர்களுக்கு பட்டியல் போடணுன்னு விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஒத்துக்கிட்டுருக்காது மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதில் நாற்பது பர்சன்ட் மானியமாக கொடுக்கணும் நிலத்தை பாதி விலை கொடுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு இருக்கக்கூடாது மின்சாரம் கன்சஷனல் ரேட்டில் கொடுக்கணும் மாநில அரசுக்கு வருகிற அந்த ஜிஎஸ்டியை முழுமையாக அரசாங்கமே ஏற்றுக்கணும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு செலவழிக்கிறதுல இருபத்தஞ்சி சதவீதத்தை அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுத்துடணும் இது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு தர கட்டுப்பாட்டுக்கு செலவழிக்கிறதுல ஐம்பது சதவீதத்தை கொடுத்துடணும் அவங்க ட்ரைனிங் பீரியடில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஆறாயிரம் ரூபா வர மொத்த தொழிலாளிக்கும் அவங்க ட்ரைனிங் பீரியடு முடிவு வர கொடுக்கணும் நிரந்தரமான பிறகு இருபது சதவீத சம்பளத்தை எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கணும் பத்து வருஷத்துக்கு கொடுக்கணும் எங்க இது என்னங்க என்னங்குது யாருங்க யார்கிட்டருந்து உருவுறா நீங்கள் கைடெக்ஸ் நிறுவனத்துக்கு இதெல்லாம்ங்க இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அதே போல் வந்து என்னென்னா வட்டி விகிதத்தில் குறைப்பு நீங்கள் நான் சொன்ன இந்த பத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற மூவாயிரத்தி அறநூறு கோடியை விட அதிகமாக இருக்கும் இதை கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறான் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் ஹிண்டு பேப்பர் டீட்டெயிலாக நாங்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு போட்டிருக்காங்க இது உருவுறது எங்கள் குடலை உருது உருவுறது ஸ்ரீராம் சேசாத்திரி என்ன ஸ்ரீராம் என்ன சொல்கிறாருன்னா தலையீழாக சொல்கிறாரு எங்க ப்ரைவேட்டுக்கிட்ட ரோட்டை கொடுக்குறீங்க அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைசா கொடுக்குறாங்க ஸோ அந்த பைசாவும் அவங்களுக்கு வரணும் அப்புறம் அவங்க ஒரு லாபம் சம்பாதிக்கணும் இது ரெண்டையும் எங்கேருந்து வாங்குறாரு நான் அந்த ரோட்டில் நடந்து போகும்போது வாங்குவார் சரி அவருக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லுவீங்க அந்த பணத்தை எங்கேருந்து வாங்குகிறாரு பேங்க்லேருந்து வாங்குறாரு எந்த நிறுவனம் ஆகுது இப்போ எல்ஐசியை வாங்குறவங்க கூட எல்ஐசி ஷேரை வாங்குறவங்கள என்ன பண்ணுறாங்க பேங்க்லேருந்து கடன் வாங்குறாங்க பேங்க்கில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு பல பேங்க்கில் எல்ஐசி தான் போட்டிருக்கு ஏதோ தனியார்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போ எஸ் பேங்க் நட்டத்தில் போச்சு என்ன பண்ண போறீங்க ஓட நட்டத்தில் போச்சு கவர்மெண்ட் கிட்ட வாங்கின பணத்தை முழுவதும் திரும்பி கொடுக்க முடியாமல் இருக்காங்க மஹிந்திரா எங்கே போச்சு ஸோ என்ன பிரச்சனைனா அரசும் தனியாரும் சேர்ந்து ஜனங்களை மொட்டையடித்து ரெண்டு பேரும் அதைத்தான் திரு ஆனந்த் சீனிவாசன் நல்லா சொன்னார் எலக்ட்ரோரல் பாண்டுங்கிற முறையில் பல லட்சம் கோடியை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள் இருக்கிறது அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் கோவிட்டுக்கு முன்னால் கோவிட்டுக்கு முன்னாலே விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஊதாரி பிள்ளைகளுக்கு நல்லா இருந்தாலும் சரி மோசமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் என்ன வச்சிங்க நட்டத்தில் இயங்குகிற தொழிற்சாலைகளை நாங்கள் விற்க போகிறோன்னு சொன்னீங்க அத்தனையும் லாபத்தில் தான் விற்றீங்க பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நட்டத்திலேயா போகுது அதை எதுக்கு தனியார் கிட்ட கொடுத்தீங்க அது பொன்முட்டை இடும் பார்த்து தானே அதை எதுக்கு கொடுக்கணும் அதாவது ஏதோ இவங்க வந்து டேக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே வந்துடுமா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது நீங்கள் டேக்ஸை குறைச்சி கொடுத்த கன்செஷன் யாருக்கு கொடுத்தீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலாளிகளுக்கும் கொடுத்தீங்க நான் என்ன கேட்குறேன் இப்படி குறைத்து கொடுத்ததன் மூலமாக அரசுக்கு வ இழப்பு மட்டும் ஒரு லட்சத்து நாற்பத்தையாயிரம் கோடி அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஏழரை லட்சம் கோடி ரூபாயை கொடுத்துருக்கீங்க நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் ஏழரை லட்சம் கோடி கொடுத்தானா நோக்கியா இங்கே வந்தான் பதினஞ்சு வருஷம் இருப்பேன்னு சொன்னான் அஞ்சு வருஷம் இருந்தான் தமிழ்நாடு அரசுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் டெல்லி ஹைகோர்ட்டில் இருந்தது அப்படியே விட்டுட்டு போயிட்டான் ஓடஃபோனுக்கு எவ்வளவு இருக்குது எஸ் பேங்குக்கு எவ்வளவு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பெரிய தனியார் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏதாவது நட்டமாச்சுன்னா அது யாரோட காரணத்துல தெரியுமா தனியார் துறையில் லூட் பண்ண பிறகு அதை டேக் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக ஆனதே தவிர வேற எதுவும் கிடையாது ஸ்டேடியத்தை வாடகைக்கு விட்டு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுறீங்களா நூற்றி பதினோரு கோடி ரூபாய் நூற்றி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படுது சரி கரெக்ட்டா அதில் ரெண்டு ஸ்டேடியத்தை பதினோரு பதினோரு லட்சம் லட்சம் ரூபாய்க்கு மூலமாக இந்த நூற்றி கோடி ரூபாயை நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்களா உங்கள் நோக்கம் இருக்கிற ஒவ்வொரு துண்டு நிலத்தையும் விற்று அதில் கமிஷன் வாங்குறதை தவிர வேற ஒன்றும் கிடையாது இல்லை ஒரே ஒரு நிமிஷம் அவர் என்ன சொன்னார் நம்ம நண்பர் ஸ்ரீராம் என்ன சொன்னார் அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி நட்டம் இது கடல்ல இருக்குது தமிழ்நாடு அரசு எப்படி வரணும் அப்படின்னாரு சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி கோடியை நீங்கள் விட்டு கொடுத்ததுல நாற்பத்தோடு மாநிலத்துக்கு வந்திருக்கணும் அந்த நாற்பத்தோரு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் நைன் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கணும் அது மட்டும் மூவாயிரத்தி சொச்சம் கோடி அதை கொடுக்கல மோடி

ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன எழுபத்தி நாலாயிரம் கோடி எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாலாயிரம் கோடி அதில் வெறும் முப்பதாயிரம் கோடி பட்ஜெட் ப்ரொவிஷன் தமிழ்நாட்டுக்கு வெறும் ஆயிரத்தி அறநூறு கோடி தான் வரும் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடியை நிர்மலா சீதாராமனும் மோடியும் முழுங்கிட்டாங்க எங்களுக்கு வர வேண்டிய இதுவரை பிரதமர் காப்பீட்டு திட்டம்னு வச்சுப்பீங்க நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ரெண்டுன்னு இருந்தது இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறது தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் அதனுடைய கமிட்மெண்ட் வெறும் ஐநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபா அதை எழுபத்தி மூணு சாரி இருபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு ரெண்டுன்னு மாத்தின காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருந்தது இது மோடி கொடுக்க வேண்டியது நிர்மலாது ஒன்றிய அரசாங்கம் என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டு என்னுடைய வரியை என்னுடைய வயிற்றில் அடிப்பதன் காரணமாக வந்தது அதை எல்லாம் கொடுக்க சொன்னா இதெல்லாம் நடந்துடும் இதே மாதிரி எஸ் சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எழுபத்தி மாத்துனதுனால வந்தது அதுக்காக கவலைப்படணும் தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு எங்கயோ இருக்கிற எந்த ஸ்டேட்டுக்கு வரணும் நீங்க என் ஸ்டேட்டுக்கு வாங்க என் ஸ்டேட்டுக்கு வாங்க இன்னைக்கும் அந்த பாலிசி தான் போயிட்டு இருக்கு இவ்வளவு பேர் வந்தா அப்ரண்டிஸ் சப்சிடி பதிஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்கு நீங்க வந்தீங்கனாக்கா நான் லேபர் சப்சிடி தரேன் நான் சிஎஸ்டி சப்சிடி தரேன் ஸ்டேட் சிஎஸ்டி ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸ் வெய்வ் பண்றேன் இதெல்லாம் யார் ஆரம்பிச்சாங்க எல்லா ஸ்டேட்டும் அவனோட இண்டஸ்ட்ரியை வளர்த்து அவனவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டும் பட்டிய திரு ராமசேஷன் இது வந்து மத்திய அரசு சட்டங்களை தொழிலாளர் சட்டங்களை வந்து எல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்காங்களே உட்காரது கூட இடம் கொடுக்க வேண்டியது வேண்டியதில்லை பெண்களுக்கு கழிவறை தேவையில்ல அவர்களை பனிரண்டு பனிரெண்டு மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம் இதெல்லாம் சொல்லி தொழிலாளர் சட்டத்தில மாற்றுனது எந்த அரசு இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்வியும் கேடெக்டிவிட்டி த்ரீ ஒன் பாருங்க நீங்க வந்து கம்பேரி செல்பட்டி சைனா எடுக்கிறீங்க

இன்னைக்கு வந்து அதையே வந்து என்னென்னமோ விதங்கள்ல நியாயப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கு